தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்போது அவருக்கு அமைச்சர் பதவி மறுக்கப்பட்டுள்ள மறைமுக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 296 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது. இதில் பாஜக மட்டும் 240 இடங்களை கைப்பற்றிய நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட இடம்பெறவில்லை என்றாலும் பாஜக வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளது. இதற்கிடையே மோடியின் புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ள நிலையில் சந்திரபாபு நாயுடு கட்சிக்கு 4 அமைச்சர்களும் நிதிஷ்குமார் கட்சிக்கு 2 அமைச்சர் பதவியும் பவன் கல்யாண் கட்சிக்கு 1 அமைச்சரவையும் ஒதுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோன்று பாஜக தலைவர் அண்ணாமலையை ராஜ்யசபா வழியாக அமைச்சராக தேசிய பாஜக தலைமை முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் மோடி தனது அமைச்சரவையில் புதியதாக பதவியேற்பவர்களுக்கு தனது இல்லத்தில் டீ பார்ட்டி அளித்த நிலையில் அதில் அண்ணாமலை இடம்பெறவில்லை. அது தொடர்பான வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அதே சமயம் தமிழகத்திலிருந்து மீண்டும் எல்முருகன் மற்றும் நிர்மலா சீதாராமன் இடம்பெற்றிருந்தனர். இதில் எல்முருகன் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடாமல் அமைச்சராக பதவியேற்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று தமிழகத்தைச் சேர்ந்த மற்றொருவரான ஜெய்சங்கருக்கு மீண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.